வணக்கம், வெல்கம் டு தஞ்சாவூர் சமையல். ரைஸ் கிறிஸ்பி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. செய்கிறதுக்கு 2 டேபிள்ஸ்பூன் வெண்ணெய் எடுத்திருக்கேன். வெண்ணெய் நல்லா உருகுனதுக்கப்புறம் நம்ம எந்த ட்ரேயில் எடுத்து வைக்க போகிறோமோ அந்த ட்ரேயில் கொஞ்சம் வெண்ணெய் அல்லது எண்ணெய் போட்டு ட்ரேயை ரெடி பண்ணி வச்சிடலாம். அதுக்கப்புறம் உருகின வெண்ணெயில் மார்ஷ்மெலோ சேர்த்து இதை கொஞ்ச நேரம் மிதமான சூட்டில் இதை உருக்கி எடுத்துக்கலாம். இது நல்லா உருகணும். நல்லா உருகி இந்தளவுக்கு வரும், நல்லா கரைஞ்சி இந்தளவுக்கு வந்துடும். இப்படி எடுத்து பார்த்தோம்னா இந்த நூல் மாதிரி தெரியணும். இதுதான் கரெக்டான பதம். இதுக்கு மேலே அனலில் வச்சோம்னா ஹார்டாயிரும். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க பொரியை இதோட சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். நல்லா இந்தளவுக்கு கலந்ததுக்கப்புறம் இதை எடுத்துடலாம். எடுத்து நம்ம இந்த ட்ரேயில் கொட்டிடலாம். கொட்டி இதை நல்லா சமமாக அழுத்தி விடணும். நல்லா இந்த அளவுக்கு அழுத்தி விட்டு இப்போது ஒரு நிமிஷத்துக்கு அப்புறம் சூடாக இருக்கும்போதே இதை நம்ம எடுத்துடலாம். ஆறிடுச்சுன்னா ட்ரேயில் ஒட்டிக்கும். கொஞ்சம் சூடாக இருக்கும்போதே இதை வெளியில் எடுத்துடலாம். எடுத்துட்டு இப்போ நமக்கு பிடிச்ச மாதிரி சின்ன சின்ன சைஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளவுதான், ரொம்ப ஈஸியாக டக்குன்னு செய்யலாம். சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. பொரிக்கு பதிலாக கார்ன்ஃப்ளாக்ஸ் ஓட்ஸ் வச்சும் செய்யலாம். நீங்கள் செஞ்சு பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோ ஷேர் பண்ணுங்கள். தஞ்சாவூர் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.